श्रीमद्वेदान्तरामानुजेति कृपयारङ्गिनिन्यस्तभारम् तत्सम्प्राप्तागमान् तद्विजयमनुगणम् शिष्टदा पूर्णमग्र्यम् श्रेष्ठ श्रीरङ्गरामानुजमुनिकरुणालब्धमोक्षाश्रमन्तम् सत्त्वस्तम् श्रीवराहम् यतिवरमणघम् देशिकम् संश्रयामि श्रीमान् वेङ्कटनाथार्य कविसार्केकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्ताम् सदा हृदि वन्दे बृन्दावनचरम् वल्लवीजनवल्लभम् जयन्ती सम्भवम् धाम वैजयन्ती विभूषणम् स्वामि देशिकन् அனுகிரகிச்சதான கோபால விம்சதி அப்படிங்கிறதான அந்த ஸ்தோத்திர பிரபந்தத்தை பற்றி அனுபவிச்சுண்டு வரோம். வந்தே பிருந்தாவனச்சரம் வல்லவீஜன வல்லபம் ஜெயந்தி சம்பவம் தாம வைஜெயந்தி விபூஷணம் அப்படின்னு ஸ்லோகத்தை ஆரம்பிக்கும் பொழுதே சுவாமி வந்தேங்கிற வந்தே அப்படிங்கும்போது நான் வணங்குகிறேன், நமஸ்காரம் செய்கிறேன் அப்படின்னு அர்த்தம். யாரை வணங்குகிறேன் அப்படிங்கும் பொழுது பிருந்தாவனச்சரம் வல்லவீஜன வல்லபம் அப்படின்னு சொல்லி இப்படிப்பட்டதான கண்ணனை வணங்குகிறேன் அப்படிங்கிற ஜெயந்தி சம்பவம் ஜெயந்தியிலே சம்பவிச்சதான கண்ணனை வணங்குகிறேன். வந்தே அப்படிங்கிறதுக்கும் ஜெயந்தி சம்பவம் அப்படிங்கிறதுக்கும் நாம் அனுபவிச்சோம். ஜெயந்தியிலே அவதரித்ததான அந்த கண்ணனை வணங்குகிறேன். இப்ப ஜெயந்தி அப்படிங்கிறது ஆவணி மாசம் கிருஷ்ணபக்ஷம் அஷ்டமி திதி ரோஹிணி நட்சத்திரம் கூடினதான அந்த தினத்திற்கு ஜெயந்தின்னு பேர். கௌரவ வாச்சியமா ஸ்ரீ ஜெயந்தி அப்படின்னு நாம கொண்டாடுறோம். அப்பேற்பட்டதான அந்த ஸ்ரீ ஜெயந்தி தினத்திலே அவதரித்ததான கண்ணபிரானை வந்தே வணங்குகிறேன். இதுக்கு மேல பிருந்தாவனச்சரம் ஜெயந்தி சம்பவம் வந்தே அப்படிங்கிறார். பிருந்தாவனச்சரம் காஷ்சாரயந்தோ சகபி சமம் பதைஹி பிருந்தாவனம் புண்ணியம் அதீவ சக்ரதுஹு. கோப ஜனங்களோட சேர்ந்து அந்த இடையர்கள் இருக்காளே அவெல்லாம் காடு மேடு எல்லாம் சுற்றி திரியக்கூடியவா, நன்னா பழக்கப்பட்டவா, அந்த இடைச்சேரியிலேயே பிறந்து வளர்ந்து அந்த கல்லு முள்ளெல்லாம் இருக்கக்கூடியதான அந்த இடங்கள்ல அந்த வனத்திலே சென்று வரக்கூடியதான ஒரு பழக்கத்தை உடையவர்கள் இடையர்கள் அந்த கோப ஜனங்கள். மதுராபுரியிலே அவதரித்ததான கண்ணன் அந்த ஜனங்களுக்கு சமமாக அடியெடுத்து அந்த பிருந்தாவனத்தை சுற்றி வருகிறான் அப்படிங்கிறார். பலராமனும் கிருஷ்ணனும் அவெல்லாம் எப்படி நடந்து போறாளோ, அந்த பசுமாடுகள்லாம் எப்படி நடந்து போறதோ அதுக்கு சமமாக இவா ரெண்டு பேரும் நடந்து போறாளாம். எப்பேற்பட்டதான பாதங்கள் திருவடிகள் அப்படின்னு கேட்டா சாமுத்திரிகா லட்சணம் பொருந்திதான திருவடி தாமரைகள், பஞ்சு போன்ற மிருதுவான அந்த பாதங்களை வைத்துக் கொண்டு சுற்றினார்கள். பிருந்தாவனச்சரம் அவதரித்தது மதுரா நகரத்திலே, சஞ்சாரம் பண்றது பிருந்தாவனத்திலே. சக்கரவர்த்தி திருமகன் திருவயோத்தியிலே அவதரித்து வேடர்கள் இருக்கக்கூடியதான அந்த வனவாசம் செய்தது போல மதுரையிலே அவதரித்து பசுக்களும் பசு மேய்ப்பவர்களும் இருக்குமிடம் தேடிச் சென்று பிருந்தாவனச்சரம் அந்த பிருந்தாவனத்தை சுற்றி திரிந்தவனை வந்தே நான் வணங்குகிறேன் அப்படிங்கிறார். பிருந்தானாம் அவனம் எஸ்மின்னு தத்து பிருந்தாவனம். அந்த கன்றுகளை காப்பாற்றி போஷித்து மேய்த்து சீராட்டி வளர்த்த இடத்திற்கு பிருந்தாவனம்னு பேர். எப்படிப்பட்டவன், அதாவது எவன் பிருந்தாவன தேசங்களில் உள்ள
கோபிகா ஸ்திரீகளை தன் வசமாக்கிக் கொண்டு அந்த வனம் முழுக்க சுலபனானானோ அப்பேற்பட்டதான அந்த கண்ணனை பிருந்தானி எஸ் சுவசயன்னு பிரஜசுந்தரீணாம் பிருந்தாவனாந்தர புவாம் சுலபோபூவ அப்படிப்பட்டதான அந்த கண்ணனை நான் வணங்குகிறேன் வந்தே வல்லவீ ஜனவல்லபம். கண்ணன் பசுக்களை வைத்து தோழர்களோடு தெருவில் வரக்கூடியதான அந்த அழகை கண்ட கோபியர்கள் தன் வசம் இழந்து காமவசப்பட்டவர்களாக அந்த கண்ணனுடைய அழகிலே ஈடுபடுகிறார்கள். குன்றெடுத்து ஆணிலை காத்தவிரான் கோவலனாய் குழலூதி ஊதி கன்றுகள் மேய்த்து தன் தோழரோடு கலந்துடன் வருவானை தெருவில் கண்டு என்றும் இவனை ஒப்பாரி நங்காய் கண்டறியேன் ஏடி வந்து காணாய் ஒன்றும் நில்லா வடைகளன்று துகிலேந்தின முலையும் என் வசமல்லவே அப்படின்னு பெரியாழ்வார் அனுபவிக்கிறார். இந்த கோபிகா ஸ்திரீகள் எல்லாரும் அவன் மாடு மேய்த்து விட்டு வரக்கூடியதான அந்த அழகை கண்டு வல்லவீ ஜனவல்லபனாக அந்த பிருந்தாவனத்திலே சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடியதான அந்த பசுக்களை மேய்த்து வரும் கண்ணனை கண்டீரா என்று ஆண்டாள் கேட்க, எட்டமான பசுக்களை இனிது மறித்து நீரூட்டி விட்டு கொண்டு விளையாட பிருந்தாவனத்தை கண்டோமே அப்படின்னு சொன்னாலாம். அந்த மாதிரி கண்ணனுடைய பிருந்தாவன விளையாட்டிலே ஈடுபட்டதான இவர்கள் இந்த கோபிகா ஸ்திரீகள் பர்த்தாக்களான தன்னுடைய கணவன்களையும் உடன் பிறந்தவர்களையும் சுற்றத்தார் எல்லோரையும் தியாகம் பண்ணி இவனையே ரசிக்கும்படியாக இருந்தது அந்த பெண்களின் காதல் தன்மை என்று வர்ணிக்கிறது ஸ்ரீமத் பாகவதம். பதிசுதான்மய பிராதபந்தவான் அதிவிலங்க தேச்சுதாகதாக. அப்படிப்பட்டதான பிருந்தாவன சரணான கண்ணனை வந்தே வணங்குகிறேன். தாம தேஜோமயமான திவ்யமங்கள உக்கிரகத்தை உடையதான கண்ணன். கண்ணன் எப்படிப்பட்டவன், அவனுடைய திருமேனி எப்படிப்பட்டதுன்னா பிரகாசமாக இருக்கக்கூடிய தேஜோமயமானது. ஒரு பிரகாசமே கண்ணனாக அவதரித்தது. கௌசல்யா சுசுபே தேன புத்திரேன அமித தேஜசா. ஒரு பெரிய தேஜஸ் புத்திரனுடைய வடிவத்துல வந்தது அவதரித்ததுங்கிறார் சக்கரவர்த்தி திருமானை சொல்லும் பொழுது. அந்த கௌசல்யா தேவி அப்படி பெற்றெடுத்தால் அதே போல இங்க தேவி தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை. இப்படி ஆண்டாலும் ஸ்ரீமத் ராமாயணமும் சொன்னபடி தேவகியனுடைய புறதேகத்தையும் அந்த சூதிகா கிரகத்தையும் பிரகாசிக்கும்படி செய்தான். சரோச்சிஷா பாரத சூதிகா கிரகம் விரோச்சயந்தம் கதபீ பிரபாவவிதி. இருள்மயமாக இருந்த பிரசவ கிரகத்தை வெளிச்சமாக்கினான் கண்ணன். அப்படி சொன்னதான பாகவத புராண வச்சனத்தையும் ஆயர் குலத்தினில் தோன்றும் அடிவிளக்கு என்று ஆண்டாள் அருளி செய்ததையும் திருவுள்ளத்திலே கொண்டு சுவாமி தேசிகன் இங்கே தாம அப்படின்னு பதப்பிரயோகம் பண்றார். தாம அப்படின்னா பிரகாசமானதுன்னு அர்த்தம். ஸ்வயம் பிரகாசமான சுத்த தத்துவமயமான திவ்ய மங்கள விக்கிரகத்தை உடையவன் கண்ணன் அப்படின்னு காண்பிக்கிறது தாமங்கிறது. உபனிஷத்தானது எதந்தரோ திவோ ஜோதிகி அப்படின்னும் ஆதியன் சோதி உருவை அப்படின்னு ஆழ்வாரும் ஜோதிகி அப்படின்னு திவ்யமங்கள விக்கிரகத்தையே சொல்றதுனால இங்க தாம அப்படிங்கிற சப்தமும் அதையே சொல்றது. தாம அப்படிங்கிற அந்த சொல்லுக்கு ஜோதிர்மயமான வைகுண்டம் அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு, பரமபதம்னு அர்த்தம் உண்டு. அந்த பரமபதத்தில் எழுந்தருள் இருக்கக்கூடியதான வைகுண்டநாதன் அந்த எம்பெருமான் மகஜோதிகின்னு பேர். வைகுண்டலோகமே பரமபதமே ஜோதிர்மயமா இருக்கும் பொழுது அந்த ஜோதிஷை காட்டிலும் பல மடங்கு
ஜோதி ரூபமா இருக்கக்கூடியது எம்பெருமானுடைய திருமேனி, பிரகாசிக்க கூடியது. அதனால் அதுக்கு மகஜோதின்னு பேர். அப்படிப்பட்டதான திவ்யமங்கள விக்கிரகத்தை உடையனான கண்ணனை வந்தே நான் சேவிக்கிறேன் அப்படிங்கிறார். வைஜயந்தி விபூஷணம், அந்த கண்ணன் எதை அலங்காரமாக அணிஞ்சின்றிருக்கான் அப்படின்னு கேட்டா வைஜெயந்தி வனமாலைய சாத்தின்றிருக்கான். வெஜனயத் அனகானாம் வைஜெயந்தியாம் ஜெயந்தியாம் தினகரமணபாயம் தேவகி பூர்வ சந்தியா அப்படின்னு யாதவாபிதேசத்திலே அருளி செய்கிறார். வைஜெயந்தி அப்படிங்கிறது வனமாலை. கண்ணன் அந்த காராகிரகத்திலே அவதரித்தான். அந்த காராகிரகத்திலே அவதரிக்கும் பொழுது சங்க சக்கர கதாபாணியாக அவதரிக்கிறான் எம்பெருமான். அதை பார்த்ததான தேவகி வசுதேவர் பயந்து போய் உபசம்ஹர ஸ்ரீமன்னே, யோ ஆச்சரியமா ஜோதிர்மயமா திவ்யமங்கள விக்கிரகமா தெரியறதே, இதை பார்த்து நாம சேவிக்கணும் சந்தோஷப்படணும்னு அவளுக்கு தோணலையாம். இத கம்சன் பார்த்துட்டான்னா என்ன பண்றது, அதனால இதை நீ மறைச்சிக்கோ, இந்த துஷ்டன் கண்ணுக்கு தெரியக்கூடாதுன்னு பிரார்த்தனை பண்ணிட்டாளாம். அதனால உடனே என்ன பண்ணான், சங்க சக்கர கதாபாணி எல்லாத்தையும் மறைச்சுட்டான் கிருஷ்ணன். மறைச்சின்றவன் என்ன பண்றான் அப்படின்னா எல்லாத்தையும் மறைச்சுட்டான், ஆனா இந்த வனமாலையை மட்டும் மறைச்சிக்கலாம். அது அப்படியே வெளிப்படுத்தின்றான். அந்த வனமாலை மட்டும் மறைச்சிக்காம அது மேல் அவ்வளவு பிரீத்தியாம் கண்ணனுக்கு, அந்த வனமாலையினுடைய சஞ்சரித்தான் அப்படின்னு பாகவதம் வர்ணிக்கிறது. மாலாம் வைஜெயந்தீம் பிப்ரதி வெச்சரன் மண்டயன் வனம், அந்த பிருந்தாவனத்திலே அந்த காட்டிலே வனமாலைய சாத்திண்டு அது குலுங்க குலுங்க சஞ்சரித்து வந்தான். சங்க சக்கர கதையை எல்லாத்தையும் மறைச்சின்றவன் வனமாலையை மறைச்சிக்கவே இல்லை. அவ்வளவு பிரியமான வனமாலை, அதை தரித்து கொண்டான். அப்படி வனமாலையை வைஜெயந்தி பூஷணமாக ஆபரணமாக தரித்து கொண்டிருக்கக்கூடியதான அந்த கண்ணனை வந்தே நான் வணங்குகிறேன் அப்படிங்கிறார். வந்தே பிருந்தாவனச்சரம் வல்லவீஜன வல்லபம் ஜெயந்தி சம்பவம் தாம வைஜெயந்தி விபூஷணம். இந்த ஸ்லோகத்துல பகவானை நாம எப்படி அனுபவிக்கணும் அப்படின்னு சாஸ்திரங்கள் புராணங்கள்லாம் என்ன சொல்றதோ அதை இந்த ஸ்லோகத்துல காண்கிறார் சுவாமி. எல்லா சாஸ்திரங்களும் வேதங்களும் வேதாந்தங்களும் எம்பெருமானுக்கு இருக்கக்கூடியதான அசங்கியாகமான திருக்கல்யாண குணங்கள் எவ்வளவு இருந்தாலும் அதுல நாலு விதமான குணங்கள் அதை அனுபவிக்கும் பொழுது ரொம்ப இனிமைய சுகத்தை கொடுக்குமாம். வாத்சல்யம் சௌசல்யம் சௌலபியம் சுவாமித்துவம் அப்படிங்கிறதான நான்கு குணங்கள். அந்த நான்கு குணங்களை இந்த ஒரு ஸ்லோகத்துல சுவாமி நமக்கு அருளி செய்துள்ளார். பிருந்தாவனச்சரம், பிருந்தாவனச்சரம் பசு கன்றுகள், அதை ரட்சித்து போஷித்தான். அவைகளிடத்திலே காமிச்சது வாத்சல்யம்ங்கிறதான குணம். வல்லவீஜன வல்லபம், அகலிகளிலே நிறையும் என்று அலர்மேல் மங்கை உரைமாறுவா அப்படின்னு அனபாயினியான பிராட்டி, எம்பெருமானை விட்டு ஒரு க்ஷணமும் பிரியாமல், அந்த பிராட்டியை விட்டு எம்பெருமானும் பிரியாமல் எப்பொழுதும் சேர்ந்தே அந்த இன்பமாக இருக்கக்கூடியதான அந்த சேர்த்தி சேவை, அதை அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடியதான எம்பெருமான், பெரிய பிராட்டியாரோடு சேர்ந்து இருக்கக்கூடியதான எம்பெருமான், பாமர ஜாதியை சேர்ந்த ஸ்திரீகளுடனும் கலந்து பழகுவது சௌசீல்யம், வல்லவீஜன வல்லபம் அப்படிங்கிறதுனால சௌசீல்ய குணத்தை காண்பிக்கிறான் எம்பெருமான். ஜெயந்தி சம்பவம், எம்பெருமான் தான் பராப்பரன் அப்படின்னு தன்னுடைய பரத்துவத்தை காண்பிக்கக்கூடியதான இடம் பரமபதம், உயர்ந்ததான அப்ராகிருதமயமான சுத்தசத்துவமயமான அந்த லோகத்துல தான் பரனாக இருக்கக்கூடியதான எம்பெருமான் அந்த பரமபதமாகிற உயர்ந்த இடத்திலிருந்து இந்த பிராகிருத லோகத்துக்கு வந்து அவதரித்தது சௌலபியம். ஜெயந்தி சம்பவம் அப்படிங்கிறதுனால சௌலபிய குணத்தை காண்பிக்கிறார். வைஜெயந்தி விபூஷணம்,
இந்த வைஜெயந்தி மாலையை விடாமல் தரிச்சு கொண்டிருக்கக்கூடியது அது அவனுடைய சுவாமித்வத்தை காமிக்கிறது. இவ பிரார்த்தனை பண்ணின்றாலும் கூட எல்லாத்தையும் கேட்டவன் தான் சுவாமி தான் அதிபதி அப்படிங்கிறத காமிக்கிறது எதுன்னா அந்த வனமாலை தரிச்சுட்டு இருக்கிறது தான். அதான் சுவாமித்வம், சுவாமித்வத்தை காமிக்கக்கூடியதானே அந்த வனமாலையை தரிச்சுட்டு இருக்கக்கூடியதானே தனக்கு ஆபரணமாக தரிச்சு கொண்டிருக்கக்கூடியதான் அந்த கிருஷ்ணன், ஸ்ரீ ஜெயந்தலையை அவதரித்ததான் அந்த கண்ணன், பிருந்தாவனத்திலே எப்பொழுதும் சஞ்சரித்துக் கொண்டு விளையாடி கொண்டிருந்ததான் அந்த கண்ணன், அவனை நான் சேவிக்கிறேன் வந்து அப்படின்னு முதல் ஸ்லோகத்தை தலை கட்டுகிறார் சுவாமி. அடுத்த ஸ்லோகத்தை அப்புறம் அனுபவிக்கலாம். கவிதார்க்க சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ, ஸ்ரீமதே ஸ்ரீ வராக மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேத ஸ்ரீ வேணுகோபால பரபிரம்மணே நமஹ.